அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹுல் லா ஷரீக லஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். வணக்கத்துக்குரியவர், அவர் ஒருவர் மட்டுமே என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. அல்லாஹ்வின் நாட்டத்தால் இந்த ஜும்மாவுக்கு அல்லாஹ்வால் அருளப்பட்ட இந்த குர்ஆனில் இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்ம கற்றுக்கிட்டு வரோம், தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் கடவுள் யார், உங்களுடைய கடவுள் யார், இந்த உலக மக்கள் அனைவர்கிட்டையும் போய் கேட்டோம் அப்படின்னா, கடவுள் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா, வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், நம்மை படைத்தவர் அப்படின்ட்டு பதில் சொல்லுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து கடவுள் யார் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உதட்டளவில் தான். ஏன்னா அவங்க இந்த வானங்களின் இரட்சகர், பூமியின் இரட்சகர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மட்டும் வழிபடுவதற்கு தகுதியானவர்கள்ட்டு இல்லாமல் அதனுடன் இணைதெய்வங்களை சேர்த்து வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முதற்கடவுளை தான் சொல்லியிருக்காங்க. உண்மையான ஆன்மாவா, பரிசுத்த ஆன்மாவா அவங்க சொல்லலை அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா கடவுள் வந்து சொல்கிறாரு, இந்த பூமியை சுற்றி பாருங்கள், வானத்தை பாருங்கள், அதெல்லாம் சொல்லிட்டு, இது நமக்கு ரொம்ப பட்சியமான விஷயம், உங்களுக்குள்ளேயும் அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. என்ன அத்தாட்சி அப்படின்னு பார்த்தோமாக்கோ, நம்மளுடைய உடல் அமைப்பில் நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து அதுலேயும் மொத்தமாக முடிச்சிடுறாரு. டிஎன்ஏவாக இருக்கட்டும், கைரேகையாக இருக்கட்டும், இல்லை முகமைப்பாக இருக்கட்டும், வடிவமைக்கிறோங்கிறாரு, நம்மளே நன்கு வடிவமைக்கிறோங்கிறாரு. எல்லா செவித்திறன், பார்வைத்திறன் எல்லாமே கொடுக்குறாரு. அதை விட எக்ஸ்ட்ரீமாக, சுப்ரீமாக மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய மூளையை கொடுக்குறாரு. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு இடத்துல சொல்லும்போது பூமியை சுட்டி காட்டி சொல்கிறாரு, இந்த நிலம் வந்து ரொம்ப காஞ்சி போய் இருக்குது, மேலேருந்து நம்ம வாழ்வாதாரத்தை கொடுக்குறோம், அந்த தண்ணீர் பட்ட உடனே எப்படி பூமி வந்து உயிர் பெற்று அதில் உள்ள விதைகள்லாம் வந்து விருட்சமாகுதோ, அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் வந்து அத்தாட்சிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா, இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இணை தெய்வ வழிபாடில் உள்ளவங்க கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்கள். ஆனால் ரெண்டு பேர்கிட்ட போய் கேட்டால் கடவுள் யாருன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உதட்டளவில் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையான ஆன்மா அப்படிங்கிறது கடவுள் மட்டும்தான் வழிபடுறதுக்கு சரியானவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டாவது, கடவுள் சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, விதி அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறாரு கடவுள் வந்து அது நமக்கு வந்து அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவோ, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவோ அல்லது நம்பிக்கை கொள்ள மறுக்கவோ நாம் முற்றிலும் சுதந்திரமானவர்களாக உள்ளோம். அந்த சுதந்திரத்தை கடவுள் வந்து கொடுக்குறாரு. என்னை நீ நம்பலாம், இல்லை நம்பிக்கை கொள்ளாமல் போகலாம்ட்டு. நாம் சுதந்திரமாக நாட வேண்டும் என்பது கடவுளின் நாட்டமாக உள்ளது. நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கணும், நம்பிக்கை கொள்ளணும் இல்லை நம்ப மறுக்கணுங்கிறது சுதந்திரமாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணுங்கிறது கடவுளுடைய நாட்டமாக இருக்குது. அதை சுதந்திரமாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இவ்வளோ கடவுள் வந்து அவ்வளோ சர்வ வல்லமை உடையவராக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு, ஏன் நம்மளை எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல சொல்லும்போது அனைவரையும் ஒரே படைப்பாக என்னால் படைச்சிருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது, வானவர்கள் வந்து கேட்கும்போது சொல்கிறாரு, கடவுள் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும், மனிதனுடைய சூழ்நிலையிலும் அவருடைய அறிவிற்கு ஏற்ப, அதாவது கடவுள் அவருடைய அறிவின் ஏற்ப நமக்கு ஒரு சூழ்நிலையை நிர்ணயம் பண்ணார். நிர்ணயம் பண்ணிட்டு இவங்க நம்பிக்கையாளர்களா இல்லை நம்ம மறுப்பவர்களாங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதே மாதிரி இதை வந்து மொத்தமாக கொடுத்துரு, அந்த மாதிரி சூழ்நிலையில் கொடுத்துட்டு சுதந்திரமாக நீங்கள் வந்து இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது கடவுளுடைய நாட்டமாக இருக்குது. அப்போ உங்களுடைய கடவுள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வந்து இந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். உதட்டளவில் சொல்லிவிட்டு அவங்க இணை தெய்வங்களோட சேர்த்துக்கிறாங்க, இல்லை பிரார்த்தனையில் சேர்த்துக்கிறாங்க, எல்லாமே அப்படிங்கிறது அந்த விஷயமே வந்து பாலா போன ஒரு விஷயம் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. கடவுளை வழிபட்டாலும், கடவுளோட இணை தெய்வங்களை வழிபட்டாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய அனைத்து நன்னறியான காரியங்கள்,
நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பாலாகி போயிருது அப்படிங்கிறாரு. அவங்களும் வந்து பெரும்பான்மையான மக்கள் நரகத்திற்கான விதிக்கப்பட்டதும் கடவுளாக தான் சுட்டி காட்டாரு நமக்கு. அப்போ நம்மளுடைய சூழ்நிலையை கடவுள் கொடுத்து அவருடைய அறிவின் அடிப்படையில் இந்த ஆன்மா வந்து நம்பிக்கை கொள்ளும் இல்லை வந்து நம்பிக்கை கொள்ள மறுக்கும் அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு முன்னரே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதை பற்றின வசனங்களை பார்ப்போம். 33:41 சொல்கிறாரு இரட்சகர், நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவு கூர்ந்திட வேண்டும், இரவும் பகலும் அவரை நீங்கள் துதித்திட வேண்டும். 33:41-42 சொல்கிறாரு, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவு கூர்ந்திட வேண்டும், இரவும் பகலும் அவரை நீங்கள் துதித்திட வேண்டும். இப்போ என்னென்னா, ஒரு இடத்துல நமக்கு உடன்படிக்கை தூதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காலையில் நீங்கள் தொழுதுட்டு மதியம் நுகர் தொழுகைக்கு ஆயத்தம் ஆகுறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ உங்களுடைய கடிகாரத்தை பார்த்து நம்ம வந்து நுகர் தொழுகைக்கு நேரமாச்சு அப்படின்னு நினச்சாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இருக்குது, அது கடவுள் வந்து விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து உடன்படிக்கை தூதர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் வந்து கடவுளை வந்து நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இரவும் பகலும் அவரை நீங்கள் துதித்திட வேண்டும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு உணவுப் பொருளை சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் சொல்கிறோம், ஆனால் அந்த உணவுப் பொருளோட தன்மையை பார்க்க சொல்கிறாங்க. என்னையை கேட்டால் நீங்கள் இன்னும் கடவுளை வந்து அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்க, கடவுளை அளவுக்கு அதிகமாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு உணவு வாயும் நீங்கள் உள்ளே வைக்கும்போது கூட அந்த உணவுப் பொருளை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இதுக்கு அனுப்பும்போது கூட நீங்கள் வந்து கடவுளை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கலாம், அது வந்து தவறே கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, இதுதான் வந்து கடவுளை வந்து நம்ம வந்து நினைந்து கொள்வதற்கு வந்து நம்ம வந்து நிர்பந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மறந்துடுவோம் பெரும்பாலும், ஒரு வெயிலிருந்து ஓடி வருவோம், வந்து தண்ணீர் எடுத்து குடிப்போம், குடிக்கும் போது நம்ம வந்து கடவுளை வந்து நினைவு கூற மறந்துடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சாப்பிட்டா அந்த உடம்பு வந்து பிரச்சனை செய்யும் அப்படின்னு நினைப்பீங்க, ஒரு நெஞ்சரிச்சலோ ஒரு அசிடிட்டியோ வேறு ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு கூட நீங்கள் கடவுள்கிட்ட வந்து ஆரம்பம் செஞ்சுட்டு ஒவ்வொரு உணவையும் நம்ம வந்து சாப்பிடும்போது கடவுளுக்கு வந்து இந்த இதுலேருந்து என்னை பாதுகாத்து கொடுங்க அப்படிங்கிற பிரார்த்தனையை கூட நம்ம வந்து கேட்கலாம். அப்போ இது என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாங்கிறது முழுக்க முழுக்க கடவுளை சார்ந்த ஒரு ஆன்மாவாக இருக்குது. உங்களுடைய ஆன்மா கடவுளை சார்ந்ததாக மட்டும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய உறுதிப்பாடுக்கு வந்து ஒரு கலக்கமும் வராது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இன்ஷால்லாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து 12:106 சொல்கிறாரு, நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலோ நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலோ கோழி தெய்வ வழிபாட்டை செயல்படுத்திய வண்ணமே அன்றி அவ்வாறு செய்வதில்லை. நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயந்தான், அதுக்கு மேலே பார்த்தீங்களாக்கும் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களில் பெரும்பாலோ நம்பிக்கை கொள்வதில்லைங்கிறாரு. நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலோ நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர். எப்படி நமக்கு அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுக்குறாருங்கிறத பாருங்கள். மனிதர்களில் தொடர்ந்து வாசிக்கிறேன், 12:103-106 வரைக்கும், மனிதர்களில் பெரும்பாலோர் நீ என்ன செய்த போதிலும் சரியே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து, அவர்களும் நீ பணம் எதுவும் கேட்கவில்லை, மக்கள் அனைவருக்கும் இந்த நினைவூட்டலை நீ சேர்ப்பிக்கின்றீர், அவ்வளவுதான். வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ சான்றுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன, ஆனால் அவர்கள் கவனமின்றி அவர்கள் அவற்றை கடந்து செல்கின்றனர். சொல்கிறாரு, டைட்டில் கொடுத்து, நம்பிக்கை கொண்டவர்கள் பெரும்பாலோர் நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பெரும்பாலோ போலி தெய்வ வழிபாட்டை செயல்படுத்திய வண்ணமே அன்றி அவ்வாறு செய்வதில்லை. இப்போ என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையை சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். எப்படின்னா, கடவுள் வந்து ஒரு குடும்பத்தில் அனைவருமே கலப்பின்றி கடவுளை மட்டும் வழிபடுறாங்களா அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையாக சாத்தியம் இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறது. அது நம்ம நிறையா பார்க்குறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வேற ஒரு கொள்கையில் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா பிள்ளைகள் வந்து வேற ஒரு கொள்கையில் இருக்கும், இல்லை பெற்றோர்கள் வந்து வேற ஒரு கொள்கையில் இருக்கும். அதுக்காண்டி அனைத்து குடும்பங்களில் பெரும்பான்மையான குடும்பங்கள் வந்து அது வந்து நம்பிக்கை கொள்ள வந்து முழுமையாக வந்து நம்பிக்கை கொள்றதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அறிவின் அடிப்படையில் இந்த ஆன்மா நம்பிக்கை கொள்ளும் அப்படி இல்லைன்னா நம்பிக்கை கொள்ள மறுப்போம் அப்படிங்கிறது கடவுளுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் சொன்னார், நம்பிக்கை கொண்டவர்கள் பெரும்பாலும் நரகத்திற்கு விதிக்கப்பட்டுள்ளனர். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததுலேருந்துமே எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி நிறையா பெரும்பான்மையினர் வந்து அதோடு வந்து புகழ்ச்சியை வந்து தூதருக்கும் சேர்த்துக்கிறாங்க, முகமது தூதருக்கும் சேர்த்துக்கிறாங்க, நபிக்கு சேர்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுவே மாபெரும் ஒரு தவறாயிருக்கும். அப்படி இருக்கும்போது நிறையா பேர் வந்து அந்த இணையதெய்வ வழிபாட்டை தங்களுடைய தொழுகையிலேயோ வேறு விஷயங்கள்லையோ செய்யும்போது அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது பலனளிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு.
லாயிலா கிளா மட்டும்தான் அவங்களுக்கு பலன். நீங்கள் தவிர அதோட நீங்கள் எந்த ஒரு கீழே ஒரு அடியை சேர்த்துக்கிட்டாலுமே, ஒரு வசனத்தை சேர்த்துக்கிட்டாலுமே அது வந்து பலன் அளிக்காது. அவங்க செய்த நற்காரியங்கள் அனைத்துமே வீணாகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதை நான் எதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி பார்த்தீங்களாக்கும் அப்பண்டிக்ஸில் பார்த்தீங்களா பின்னிணைப்பில் சொல்லுவார், பெரும்பான்மையான குடும்பங்கள் ஒரே கொள்கையில் இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. ஒன்று பெற்றோர்கள் இருப்பாங்க, இல்லை பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, இல்லை கணவன் மனைவி இருப்பாங்க, இல்லை பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, இல்லை பிள்ளைகள் இருப்பாங்க பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அப்படி ஒரு குடும்பம் முழுவதும் அப்படி ஒரு ஒரு கடவுளை மட்டும் சார்ந்து வழிபடுறாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஆசீர்வாதம் தான். ஏன்னா நம்பிக்கை கொண்டவர்கள் பெரும்பாலும் வந்து சுவனத்தில் வந்து தங்களுடைய வாரிசுகளோடு உள்ள நுழைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடவுளை ஒரு இடத்துல சுட்டி காட்டுறாரு. இதெல்லாம் வந்து நம்ம படித்து நம்ம கடவுள்கிட்ட கற்றுக்கணும், இன்ஷால்லாம் தொடர்ந்து பார்ப்போம். 7:190 சொல்கிறாரு, ஆனால் ஒரு நல்ல குழந்தையை அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற போது அவர்கள் அவருடைய பரிசையை அவருக்கு போட்டியாகி விடுகின்ற அளவுக்கு ஒரு போலி தெய்வமாக மாற்றி விடுகின்றனர். எந்த பங்குதாரர்களுக்கு மிகவும் அப்பாற்பட்டு கடவுள் உயர்ந்தவராவா? அதாவது நம்முடைய பிள்ளைகளே போலி தெய்வமாக ஆயிருது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு நாளில் பெரும்பான்மையாக நமக்கு நன்கு தெரிந்த ஒரு விஷயந்தான், நம்ம எதை நினைக்கிறோமோ அது எவராயினும் எதுவாயினும் அதுவும் இணை தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் கடவுள் இந்த வசனத்தை சொல்கிறார், நம்முடைய பிள்ளைகள் நம்ம போலி தெய்வங்களாக இருக்கக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு தம்பதி இருக்கிறாங்க, குழந்தை இல்லை, ஒரு ஒரு வருடம் 2 வருடம் 3 வருடம் இல்லை, அதுக்கடுத்து கடவுள் அந்த குழந்தையை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த குழந்தையின் மீது அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கும் போதுமே அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடவுள் கொடுத்த அந்த பரிசு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எண்ணத்தை வந்து கடவுளில் இருந்து திசை திருப்பியும். அதுவே ஒரு போலிதி ஒளி. அது அதனால தான் ஒரு நாளின் பெரும்பகுதி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 24 மணி நேரத்தில் எது உங்களுடைய சிந்தனை ஆக்கிரமிக்குதோ அதுதான் உங்களுடைய கடவுளாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு, ஆனால் ஒரு நல்ல குழந்தை அவருக்கு அவர் கொடுக்கின்ற போது அவர்கள் அவருடைய பரிசையை அவருக்கு போட்டியாகி விடுகின்ற அளவுக்கு ஒரு போலி தெய்வமாக மாற்றி விடுகின்றனர். எந்த பங்குதாரர்களுக்கு மிகவும் அப்பாற்பட்டு கடவுள் உயர்ந்தவராவார். என்ன அப்படின்னா, கடவுளுக்கு எந்த வித தேவையும் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. உங்களுக்கு தான் தேவை இருக்குது. உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் காப்பாற்றணும், சோனத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்வாதாரங்கள் அனைத்துமே வானத்திலிருந்து தான் வருதுங்கிறாரு. இந்த பூமியை வந்து நம்ம வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்தையுமே கொடுக்கறது, எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கறது எல்லாமே வாழ்வாதாரங்கள் அனைத்துமே வானத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோதனை களமாகவும் ஒரு மாயையாகவும் தான் இருக்குதா தவிர இது வந்து உண்மையே கிடையாது. இதில் உண்மை அப்படிங்கிறது நீங்கள் கடவுளை மட்டும் வழிபடுறீங்களா, அந்த இதை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன மட்டும் வழிபடுறீங்களா, உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக அயராது பாடுபட வேண்டும் அப்படிங்கிறாரு. நான் எப்படி பாடுபடுறது, என்னமும் நான் கடவுளை நினைக்கணும், தொழுகணும், தொழுகையின் மூலமாக நான் கடவுள்கிட்ட உதவி தேடணும், என்னையே நான் காப்பாற்றிக்கணும், என்னையே மீன்ஸ் என்னுடைய ஆன்மாவை நான் காப்பாற்றிக்கணும். அப்படி இருக்கும்போது அங்கே போகிற அந்த வாழ்க்கை தான் மருமதான் வந்து உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து அயராது பாடுபட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல நமக்கு நல்லா தெரியும், பக்திமான்களுக்கு அவ்வாறு அல்ல அப்படிங்கிறாரு. தொழுகையோ ஜக்காத்தோ அந்த இது வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், பக்திமான்களுக்கு அவ்வாறு அல்ல அப்படி. அதை நினச்சி அவங்க வந்து ஐயோ தர்மம் கொடுக்குறோமே இவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரவே வராது. தொழுகைக்கு வந்து குறிப்பிட்ட நேரங்களில் அவங்க தொழுதுருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆன்மாவையும் கடவுளையும் நினைப்பதற்கு வந்து எந்நேரம் நம்முடைய கடவுளை சிந்திப்பதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்குது. இன்ஷால்லா தொடர்ந்து ஒரு வசனம் அதோட முடிச்சுக்கிறேன். முதல் உரைய 9:24 சொல்கிறாரு, முக்கியத்துவம் வாய்ந்த அளவுகோல் பிரகடனிப்பீராக, உங்களுடைய பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகள், உங்கள் உடன் பிறந்தோர், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதித்துள்ள பணம், நீங்கள் கவலைப்படுகின்ற ஒரு வியாபாரம் மற்றும் நீங்கள் மிகவும் மாஞ்சியோடு நினைக்கின்ற இல்லங்கள் ஆகியவை கடவுள் மற்றும் அவருடைய தூதர், மேலும் அவர் நிமித்தம் பாடுபடுதலை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியவையாகி இருக்குமாயின் அப்போது கடவுள் தன் தீர்ப்பை கொண்டு வருகின்ற வரை சற்றே காத்திருங்கள். தீய சமூகத்தாரை கடவுள் வழி நடத்துவதில்லை. முக்கியமான அளவுகோளுங்கிறார். என்ன அப்படின்னா, கொண்டு வந்துறார் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை இதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, ஒரு இதில் வந்து என்ன சொல்கிறாரு, பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணைகளாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பம் கொண்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்க பணம், அது பணமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், நீங்கள் கவலைப்படுகின்ற ஒரு வியாபாரம், மேலும் இந்த வாழ்வாதாரத்தை நான் பெருக்கிக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வியாபாரம் மற்றும் நீங்கள் வாங்கி நினைக்கின்ற இல்லம், நீங்கள் இருக்கிற இல்லம், இதை ஃபுல்லாக ஒரு பக்கம் வச்சுறாரு. வச்சுட்டு
ஆகியவை கடவுள் மற்றும் அவருடைய தூதர். மேலும் அவர் நிமித்தம் பாடுபடுதலை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியவாய் இருக்குமாயின், அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஆன்மாவை தவற விட்டுட்டீங்க. தூதர் அப்படிங்கிறது தூதர் இல்லாத ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த குரானை பின்பற்றுறீங்களா, குரானை மட்டும் கடவுள் சொன்ன கட்டளைகளின்படி வாழ்றீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கடவுள் கேட்கிறாரு. இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து உண்மையான பாடுபடுதலா இருக்கு, இதுதான் உங்களுடைய உண்மையான நேசமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை நீங்க நேசிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போது கடவுள் தன் தீர்ப்பை கொண்டு வருகின்ற வரை சற்றே காத்திருங்கள். தீய சமூகத்தாரை கடவுள் வழி நடத்துவதில்லை. இது எல்லாத்தையும் இவரை முடிச்சுட்டாரா, அவ்வளோதான் கொண்டு வந்துட்டாரு. உங்களுடைய பேரண்ட்ஸு, சிபிலிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்பௌஸு, உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹோம் எல்லாத்துமே கொண்டு வந்துட்டு இதை நீங்கள் நேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்மாவை ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதை விட நேசம் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இதைத்தான் நீங்கள் நேசிக்கணுங்கிறாரு. கடவுள் மட்டும் தூதருக்கு கீழ்ப்படிதல் தான் அப்படிங்கிறாரு. இன்ஷால்லா தொடர்ந்து நம்ம கடவுளை மட்டும் அளவுக்கு அதிகமாக நினைவு கூறுவதற்கும் எந்த ஒரு சூழ்நிலையில் கடவுளை மட்டும் வழிபடுவதற்கும் நம்ம வந்து எப்பவுமே வந்து தயாரான நிலையில் இருக்கணும். இன்ஷால்லா நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக நம்ம பாவ மன்னிப்பு கேட்போம். தூவிடலாம். அல்ஹம்துலில்லா ஷரதன் நாயிலாக இல்லல்லா மகிழ்ந்ததில் ஆசிரியர்கள். கடவுளின் பெயரா மிக்க அவுளாளர், மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் மிச்சவர், வணக்கத்துக்குரியவர். அவர் ஒருவரே, அவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை. இன்ஷால்லா தொடர்ந்து இரண்டாவது உரை. இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இந்த சரணடைதலில் மூமீன்களாக இருந்தாலுமே சில நேரம் சாத்தான் அப்படிங்கிறது நம்மளுடைய மிகப்பெரும் ஒரு விரோதியாக நம்மளை வந்து எந்த ஒரு செகண்ட்லேயுமே வந்து, ஏன்னா அந்த கெப்பாசிட்டியை வந்து அவனுக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்குறாரு. என்னுடைய அடியார்களை தவிர அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கடவுள் வந்து சுதந்திரமாக அவனும் தற்காலிக ஒரு கடவுளாக இருக்கிறதுக்கு கடவுள் வந்து நாடி இருக்கிறாரு சாத்தானுக்கு. அப்படி இருக்கும்போது அவன் வந்து நம்மளுடைய எந்த ஒரு சூழ்நிலையுமே நமக்கு பிடித்தமான ஒருவர் இறந்து விட்டாலோ, இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளை ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாலோ அது வந்து நம்மளை வந்து கொண்டு போகும், அந்த சிந்தனையிலேருந்து மாற்றி கொண்டு போகும். அப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய ஆன்மா இல்லை, அது கிடையவே கிடையாது. இது கடவுளுடைய விதி, கடவுளுடைய நாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போயிடும். ஏன்னா இப்போ மனிதன் வந்து என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மனிதனுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய தகுதியை அந்த மூளையை கொடுத்தது கடவுள். அப்போ அந்த கடவுள் எவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இதை எப்படி வடிவமைச்சிருக்கார் பார்க்கலாம் அப்படின்னா, கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அந்த சக்தியை கொண்டு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விதையுள்ள ஆரஞ்சிலிருந்து நீங்கள் வந்து ஒரு விதை இல்லாத ஆரஞ்சை வந்து உருவாக்கிடலாம். பின்னணிப்பில் போட்டிருக்க ஒரு விஷயம் தான், விதையுள்ள ஒரு ஆரஞ்சிலேருந்து ஹைப்ரிட்டாக நீங்கள் விதை இல்லாமல் உருவாக்கிடலாம். ஆனால் அந்த ஆரஞ்சை வந்து நீங்கள் ஆப்பிள்லேருந்து உருவாக்கிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆரஞ்சிலேருந்து தான் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக ஒன்றை வந்து செயற்கையை வந்து ஒன்று உருவாக்க முடியுமே தவிர, அந்த மாலிக்குள் வந்து ஒரிஜினல் வந்து ஆப்பிள்லேருந்து ஆரஞ்சை கொண்டு வருமானவர்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறையா வந்து நம்ம படிக்கும்போது மனித கோட்பாடு அப்படின்ட்டு வந்து குரங்கிலிருந்தால் மனிதன் வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது வந்து கிடையவே அப்படிங்கிறது குரான் வந்து 100% வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. அது உண்மைதான், அதை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, குரங்கிலிருந்து மனிதன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடவுள் வந்து சொல்லவில்லை. நீரிலிருந்து தான் நம்ம மனிதனை உருவாக்கினோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன தான் 99% மனிதனுக்குரிய குணங்கள் வந்து குரங்குகளுக்கு இருந்தாலுமே கடவுள் அங்கே வந்து 6th sense அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் வந்து கடவுள் வந்து காட்டிடுவார். அப்படி நீங்கள் 99% கொண்டு வந்தாலும் அந்த 1% அப்படிங்கிறது மனிதனுக்கும் குரங்குக்குள்ள வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கடவுளோட சக்தியையும் அவருடைய வடிவமைப்பையும் அவருடைய வல்லமையும் அவருடைய திட்டத்தையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளேயும் அத்தாட்சிகள் இருக்குதுங்கிறது சாதாரண ஒரு வசனத்தில் முடிச்சிருவார் கடவுள். அவ்வளோதான், சுற்றி பாருங்க அப்படிம்பார். ஒரு இடத்துல வானத்திலே பூமியிலே படைச்சிருக்கேன், நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் தான் தோல்வி அடைஞ்சிருங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார். ரெண்டாவது வந்து, வானத்தை வந்து நீங்கள் எவ்வளோ தான் டெக்னாலஜி கொண்டு வந்து இது பண்ணாலுமே வந்து நம்ம வந்து கடுமையான ஒரு ஏவுகணையை கொண்டு வந்து தாக்குவோம் அப்படிங்கிற வசனங்கள்லாம் எல்லாமே சொல்லுவார். சொல்லிட்டு மனிதனுக்கு உங்களுக்குள்ளேயும் சொல்லும்போது நீங்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்போ என்ன அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக மூளை இருக்குது. அந்த மூளையை வச்சு மனிதன் என்னென்ன இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதே தவிர அதோட உண்மையான நிலையை, ஒரிஜினல் ஸ்டேஜை வந்து நம்ம வந்து யாருமே வந்து மாற்றவே முடியாது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கடவுள் வந்து வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து கடவுளோட வல்லமை அப்படிங்கும்போது
இதெல்லாம் யோசிச்சு உங்களுடைய கடவுள் யாருன்னு கேட்டா அப்படின்னா, கடவுள் மட்டும்தான் கடவுளா இருக்கிறதுக்கு தகுதியானவர், வழிபட தகுதியானவர் கடவுள் மட்டும்தான் கடவுளா இருக்க முடியுமே தவிர மற்ற இணை தெய்வங்கள் எதுவுமே அதுக்கு வந்து சாத்தியமே வந்து கிடையவே கிடையாது. அதுக்கு நிறைய வசனங்கள் சொல்லுது, அதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. இன்ஷால்லாஹ் தொடர்ந்து சில வசனங்களை மட்டும் பார்ப்போம். 20:14 சொல்றாரு, நான் தான் கடவுள், என்னுடன் வேறு தெய்வம் இல்லை, என்னை மட்டுமே நீர் வழிபட வேண்டும், மேலும் என்னை நினைவு கூறுவதற்காகவே தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பீராக. சொல்றாரு நான் தான் கடவுள், என்னுடன் வேறு தெய்வம் இல்லை, என்னை மட்டுமே நீர் வழிபட வேண்டும். அப்ப என்ன அப்படிங்கிறதுனா, அந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து அவங்க உண்மையாக அதை வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, கடவுள் நாடி இருக்கிறாரு, அந்த தகுதியான சூழ்நிலை நாடி இருக்கிறாரு, அந்த ஆன்மா கரெக்டாக இருக்குது, உண்மையான ஆன்மாவாக இருக்குன்னா அந்த ஆன்மா சரியாக கடவுளை மட்டும்தான் வழிபடும். திரும்ப திரும்ப நம்ம அந்த ஒரு விஷயத்துக்குள்ள தான் வரும். அப்போ என்ன சொல்கிறாரு, ஏன் நான் ஒரே இதாக படைச்சிருக்க முடியும்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார். நீங்கள் வாதம்லாம் வச்சு இந்த வாதத்துக்கெல்லாம் தீர்ப்பு வந்து மறுமையில் தான் இருக்குது, கணக்கிடும் நாளில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து போன வாரம் பார்த்தோம், அவங்க பேசுகிற பேச்சின் மூலமாக நீங்கள் வந்து நம்ம மற்பொருள் யாருங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாங்கிறவுடைய கண்டுபிடிக்கக்கூடிய திறனை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது போக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் யார் சோனத்துக்கு போவாங்க, யார் யார் நரகத்துக்கு போவாங்கிற சீல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்கிறாரு. கடைசியாக சொல்லும்போது நன்கு ஞானம் பெற்று நீங்கள் இந்த குரானை வச்சு அழகைய முறையில் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நினைவூட்டல் கொடுக்கணும், ஒருவேளை அது பலன் நினைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஒரு ஆன்மாவாக இருக்கும். நான் தான் கடவுள், என்னுடன் வேறு தெய்வம் இல்லை, என்னை மட்டுமே நீ வழிபட வேண்டும், மேலும் என்னை நினைவு கூறுவதற்காகவே சலா தொடர்பு தொழிலை கடைபிடிக்கிறாங்க. சில இடங்களில் சொல்லுவார் இரட்சகர், அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படிங்கிற, அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படிங்கிறது நான் அந்த போன முதல் உரையில் சொன்ன மாதிரி தான், தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது நன்மையான ஒரு விஷயம்னா, அது மாதிரி ஒவ்வொரு செகண்ட்லேயும் நீங்கள் கடவுளை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தது தான் அளவுக்கு அதிகமான நன்மை அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து உங்களை வந்து ஒரு சந்தோஷமான ஆர்ப்பரிப்பான ஒரு ஆன்மாவை வந்து உங்களுக்கு கொடுப்பார். அது அதை வந்து நம்ம வந்து உணர்ந்தால் மட்டுமே அதை வந்து நம்ம கடவுளை நினைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும் போது கடவுள் வந்து அதை வந்து கொடுப்பார். அதை நம்ம வந்து அழகாக வந்து உணரலாம். அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கடவுளோட எவ்வளோக்கு எவ்வளோ நேசித்து தொடர்பில் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ என்னென்னா, நம்மளுடைய நோக்கமே கடவுளை மட்டும் வழிபடுவதற்காக தான், அதை தவிர வேறு விஷயமே கிடையாது. அதுதான் உழைப்பாக இருக்குது. இன்ஷால்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 6:121 சொல்கிறாரு, என்னன்னா உதாரணத்துக்கு நான் அந்த சொன்ன ஒரு விஷயம் தான், ஒவ்வொரு உணவு செல்லும் போது நீங்கள் கடவுளை நினைவு கூர்ந்து அதுதான் அளவுக்கு அதிகமான ஒரு நன்மையாக இருக்குது. ஃபீல் பண்ணணும், அதை உணரணும், கடவுள் நமக்கு இதை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத. நம்ம ஒவ்வொரு உணவு பருப்பையும் உள்ளே போகும்போது, ஆனால் இவ்வளோ நாள் சாதாரண ஒரு உணவு சாப்பிட்டு இருந்தால் எனக்கு பிரியாணி கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதை நினச்சி நம்ம வந்து பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உணவு வந்து ஒரு தடை இல்லாத உணவாக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி தான் அளவுக்கு அதிகமான நன்மைங்கிறது கடவுளை நம்ம நினைவு கூறுவதற்கே உண்டான ஒரு விஷயமா. அப்படி இருக்கும்போது இந்த உலக விஷயங்கள் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து பாதிப்படைய செய்யாது. அப்படியே பாதிப்படைய செஞ்சாலுமே நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஏன்னா ஆன்மா அந்தளவுக்கு வந்து ரொம்ப அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஸ்ட்ராங் ஆகிடும். 6:121 சொல்கிறாரு, எவற்றின் மீது கடவுளின் பெயர் மொழியப்படவில்லையோ அவற்றிலிருந்து உண்ணாதீர்கள், ஏனெனில் அது அருவறுக்கத்தக்க ஒன்றாகும். உங்களுடன் வாதிடுமாறு சாத்தான்கள் தங்களுடைய கூட்டாளிகளை தூண்டுகின்றன, அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களாகி நீங்கள் போலி தெய்வ வழிபாடு செய்வர்களாகி விடுவீர்கள். எவற்றின் மீது கடவுளின் பெயர் மொழியப்படவில்லையோ அவற்றிலிருந்து உண்ணாதீர்கள், ஏனெனில் அது அருவறுக்கத்தக்க ஒன்றாகும். உங்களுடன் வாதிடுமாறு சாத்தான்கள் தங்களுடைய கூட்டாளிகளை தூண்டுகின்றன, அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களாகி நீங்கள் போலி தெய்வ வழிபாட்டை செய்வர்களாகி விடுவீர்கள். போலி தெய்வ வழிபாட்டுக்கு அழகாக அவர் இதை சொல்கிறாரு, அது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை செஞ்சிடக்கூடாது, அதை சாத்தான் தூண்டி நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுவும் போலி தெய்வ வழிபாடு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம கற்றுக் கொடுக்குறாரு, அது நல்லா தெரியும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம், 2 வருஷம் அதோட முடிச்சுக்கிறேன். 18:24-39 18வது அத்தியாயத்தில், கடவுள் நாடினால் என்று கூறாமல் இதனை செய்ய நீர் மறந்துவிட்டால் உடனடியாக உங்களுடைய இரட்சகரை நினைவு கூறுவதோடு மேலும் கூறும், அடுத்த முறை இதைவிட சிறப்பாக செய்வதற்கு என் இரட்சகர் என்னை வழி நடத்துவாராக. தொடர்ந்து 39 சொல்கிறாரு, உனது தோற்றத்திற்குள் நீ நுழைந்த போது இது கடவுள் எனக்கு தந்தது, மாசால்லா, கடவுளை தவிர எவரோரும் சக்தியை பெற்றிருக்கவில்லை, லாகுவத்தை இல்லாவில்லா என்று நீ கூறியிருக்க வேண்டும். உன்னை விட குறைவான செல்வத்தையும் குறைவான பிள்ளையையும் நான் கொண்டிருப்பதை நீ காணக்கூடும். முக்கியமான கட்டளை அப்படிங்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து கடவுளை வந்து நினைவு கூறுங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு.
அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கடவுள் நாடினாருன்னு சொல்ல மறந்துடாதீங்க அப்படிங்கிற, அப்படி நீங்கள் மறந்துட்டீங்கன்னா திருப்பி நான் ஞாபகப்படுத்தி சொல்லுவேன், இதை விட கரெக்டாக நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு. ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஒரு சின்ன உதாரணம் தான். நேற்று நடந்த ஒரு விஷயம், வீட்டில் வந்து கொலுசை வந்து கலட்டி வச்சுட்டாங்க, வெள்ளி கொலுசு. அது நான் என்னமோ வேறு செயின் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு அதை நான் தூக்கி குப்பையில் போட்டேன். அப்புறம் பார்த்தா அது வந்து வீட்டில் வந்து தேடுறாங்க, தேடும் போது கிடைக்கல. அப்போ நான் சொல்லிட்டு ஒரு கொலுசு தூக்கி குப்பையில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே வீட்டில் பிரச்சனை தான், எனக்கு வேறு வாங்கி கொடுத்துருங்க, அதோடய விலை தெரியுமா அப்படி இப்படின்ட்டு. அப்போ நான் இன்னொன்று என்னென்னா, கடவுள் நமக்கு ஒரு ஞாபக சக்தியை கொடுத்துருக்க, நான் போட்டது அந்த மாதிரி ஒரு டிசைனில் கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து அழுத்தமாக சொல்கிறேன். ஆனால் அது தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. அப்புறம் இரவு பார்த்தீங்கன்னா எங்கேயோ தேடி பார்த்துருக்காங்க, அந்த கொலுசு கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம உடனடியாக என்ன சொல்லணும்னா, கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். அது நம்ம சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து நம்மளுடைய ஆன்மாவை நம்ம வந்து சரியாக வந்து வளர்க்கலை, கடவுளை நினைவு கூறுவதற்காக அந்த ஆன்மாவை நம்ம தயார்படுத்தலை அப்படிங்கிற விஷயம். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உடனே நான் முதல்ல சொன்னது, அடுத்த செகண்டே சொன்னது, கடவுளுக்கு நன்றி தான் சொன்னேன் நான். அப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும், நம்ம வேலை பார்க்குறோமோ வியாபாரம் பார்க்குறோமோ இல்லை ஒரு பொருளாதாரத்தில் இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலை கிடைக்குதோ, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கடவுளை வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து நினைவு கூர்ந்து எந்த இதில் நன்றி சொல்ல சொல்கிறாரோ அதுக்கு நன்றி சொல்லணும். அளவுக்கு அதிகமாக பாவம் இது மாதிரி வந்து நம்மளை வந்து நம்ம வந்து தயார்படுத்திக்கணும். தயார்படுத்தினால் மட்டுமே நம்மளுடைய ஆன்மா கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்ததாக இருக்கும் இன்ஷால்லா. அதனால் நம்ம கடவுளை அளவுக்கு அதிகமாக நினைவு கூறுவதற்கு நம்ம வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்ட்டு இந்த ஜும்மா உரையை முடிச்சுக்கிறேன். ஹக்கீம் சொல்லலாம்.